வந்து பாரதிராஜா சாரோட டீம். இதுல பாரதிராஜா சார் கிட்ட சினிமா கத்துக்கிட்ட எத்தனையோ பேர் ரொம்ப அழகா சினிமால தன்னோட முத்திரைய பதிச்சிருக்காங்க. அவங்க அசிஸ்டன்ட், அவங்களோட அசிஸ்டன்ட், அவங்களோட அசிஸ்டன்ட், அது ஒரு பெரிய டிராவல். ஆனா அந்த டீமை உருவாக்குன இவர் 16 வயது நிலே என்ன துடிப்போட இருந்தாரோ அது கொஞ்சம் கூட குறையாம இப்ப தெக்கத்தி பொண்ணு அன்னக்கோடி வரைக்கும் இருக்காருங்க. ஆனா அது எப்படி அவரால அந்த துடிப்பை கட்டுப்படுத்திக்கிட்டு பாண்டிய நாட்ல அப்படி ஒரு அன்பான அப்பாவா நிகழ வைக்க முடிஞ்சதுன்னு தான் புரியல. சோ எங்கள் பாசத்துக்குரிய இயக்குனர் எம்ஐஎம் பாரதிராஜா அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். என் இனிய தமிழ் மக்களே, அதோட அப்படி போயிடலாம். மேடையிலே அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய நண்பர் கே ஆர் அவர்களே, இணைய கலை உலக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி ஊடகத்தினுடைய நண்பர்களே, பெரியவர்களே, தலைமர்களே, வணக்கம். சம்பிரதாயமாக இந்த மேடையில் இருந்து அதான் சொன்னா நாளைக்கு உனக்கு கொஞ்சம் வாசிக்கணையா அப்படின்னு சொல்லிட்டு விவேக்கு ஒரு நாகரிகம் சடங்கு. இப்போ எல்லாருமே பிஸியாக இருக்க மாதிரி எல்லாம் பிஸி போயிட்டாங்க. நானும் கேர் மட்டும் ஏதோ வேலையில்லாத மாதிரி இங்கே உட்கார வச்சுருக்கோம். இல்லை, சபை நாகரிகம் கருதி, ஏன்னா அது அது சபை மரபு என்று ஒன்று இருக்கிறது. அதுக்காக நம்ம இருந்து தான் போகணும். இந்த அது வேற இது வேற தலைப்புகள் கொஞ்சம் வித்தியாசமாகவே இப்பொழுதெல்லாம் சூதுகவும் அங்கே இங்கே இவனம் பார் அவனம் பார், அடி தடி, போடா போடா, வாடி வாடி, ஏதாவது ஒன்றை திசை திருப்பி பார்க்க வைக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படுகின்ற உத்தி. ஒரு காலத்தில் நான் கிழக்கே இன்னும் தலைப்பு வச்சேன், ஓ சினிமாவுக்கு போய் எவனாவது இப்படி ஒரு தலைப்பு வைப்பானா, ஏன் நாங்கள் அப்போ புதிய வார்ப்போடு ஒன்று வச்சேன், எவனுக்காக இது புரியுமா. அந்த காலகட்டத்திற்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது மாதிரி தான் இன்னைக்கு அது வேற இது வேறன்னா இந்த வாழைப்பழக்கம் தான் எனக்கு ஞாபகம். அந்த வாழைப்பழக்கம் அதே அங்கே இந்த வாழைப்பழம் மாதிரி அது ஒரு காமெடி. அது மாதிரி தலைப்பிலே காமெடி இருக்கிறது. அது வேற இது வேறன்னு ரொம்ப அற்புதமாக நான் பாட்டு பார்த்தேன். 100 உண்மையிலே சமீப காலமாக ரொம்ப அழகாக வளர்ந்துட்டேன். மற்றவங்களமாக அதிக டைம் எல்லாம் எடுத்துக்க மாட்டோம். சொன்ன 2 செகண்ட்லேயே 4 வரியை போட்டால் டக்குன்னு டியூன் போட்டுருவோம். அது மாதிரி இப்போ என்னென்னா சில நாள் 3 நாள் 5 நாள் எடுப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, 100 இது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் பேஷிஷன் உள்ளவன். அவனுடைய சமீப கால படங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதுலேயும் பாட்டு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் பாட்டெல்லாம் முணங்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு சிட்டி பாட்டு, அதுவும் நல்லா தான் இருந்தது. மாஸ் சாங்ஸ் திஸ் ஆர் ஆல் எழுதிய நந்தகுமார் முத்துக்குமார் நஞ்சரி அனைத்து கவிஞர்கள் நன்றாக தான் எழுதியிருப்பார்கள். என்ன இந்த தயாரிப்பாளர் எங்கேயோ ஒரு அலைகளோ இல்லை பார்த்து ஃபெயில் ஆகி போயிட்டு வந்தேன் அப்படின்னா, நீங்கள் ஃபெயில் ஆகலை, அங்கே தான் நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்க. பாஸ் ஆகி ஒரு விதையை நட்டு அன்னைக்கு விழுந்த சினிமா விதை 35 வருஷம் கழித்து மேடையில் ஒரு தயாரிப்பாகணும்னா வைரம் மாதிரி மரம் முதல்ல போகும், அப்புறம் கரியாகும், அப்புறம் வைராகிரும் காலத்தால். அத மாதிரி நீ ஃபெயில் ஆகி இப்ப வைரமாக உள்ளே வைந்திருக்கிறீர்கள் போலீஸ் அதிகாரி அவர்களே. அதனால அலைகள் உங்களை காப்பாற்றித்தான் ரொம்ப படிச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் எனக்கு ஒரு கெட்ட பேர் விட்டு சின்ன பசங்கள்லாம் நமக்கு எடுத்துட்டார் பாரதராஜன். எந்த பள்ளிக்கூடத்து போயிருந்தேன், ஏன்னா 35-45 வயசுலேயே காலேஜுக்கு போய்க்கிற நடிகர்கள் இருந்த காலம். நான் வயசுக்கு கரெக்டாக ஒரு 16 வயசு பையன் பொண்ணு, ஒரு 21 வயசு பையனை கூப்பிட்டேன். அது நியாயமாக என்ன பிடிச்சிக்களோ அது சொன்னோம். ஏன்னா அப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கதாநாயகர்கள் கதாநாயகிகள் பார்த்தீங்கன்னா கல்லூரிக்கு போவாங்க, எல்லாம் 40 வயசு 35 வயசு. அப்போ எல்லாம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்லாம் கேட்டேன், எந்த பருவத்தில் எதை வர வேண்டுமோ அதை சொல்லியிருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, அதை கடக்காமல் இருக்க முடியாது. 17 வயசில் 16 வயசில் காதலை கடக்காமல் இருக்க முடியாது. அதை சொன்னேன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவேன். அப்புறம் ஸோ அந்த அலைகளுவதிலிருந்து வந்திருக்காரு. வைரமாகத்தான் இருப்பீர்கள் ஜெய்சீலன் அவர்களே. ரெண்டாவது நீங்கள் பேசும்போது ஒரு உங்களை ஏரியா ஒரு உற்சாகமான மனிதன் தான் தெரிகிறது. ஏன்னா செலக்ட் பண்ணது முதல் படம் என்ன காமெடி. திலகராஜை பற்றி சொன்னாங்க, அவரே எனக்கு பார்க்கணும்னு காமெடி பார்த்தா இருக்கு.
ஒரு சிறந்த எழுத்தாளர் என்று கேள்விப்பட்டேன். சொன்னாங்க எல்லாரும், வறுமை வறுமை சும்மா சொல்லக்கூடாது, எல்லா கலைஞனுக்கும் வறுமை உண்டு, அறிவில் வறுமை இல்லாதவன் தான் கலைஞன். அவங்க அறிவுள்ள வறுமை. பொருளாதாரம் என்ன, இந்த நாங்கள் தான் வந்தோம். பொருளாதாரம் என்பது கண்மூடி கண்கிற நேரத்தில் போயிடும், கருத்துக்கள் காலகாலமாக நிற்கும். நான் என்னதான் சம்பாதிச்சு இந்த ஓடி வந்தேன் 40 வருஷமா கனவு கண்டு, திரும்பி பார்த்தா பூஜ்யம். நான் 4 காரு 5-6 வீடு இதெல்லாம் நம்மளது இல்லை, நாளைக்கு காலையில் போயிட்டேன்னா கிடையாது. என்னுடைய கருத்துக்கள் நிற்கும். பிள்ளை தலைமுறைக்கு வந்து இதை சாப்பிடுவாங்க, அது எங்கே போகும், எம்ஜிஆர் இந்த வீடே இப்போ ஒரு பாலடைந்த இருக்குது. எம்ஜிஆருடைய பாடல்களும் கருத்துக்களும் தான் நிற்கிறதே தவிர அவருடைய சொத்தல்ல. அதனால் வறுமை பற்றி பேசவே கூடாது, அது ஒரு வளமான சிந்தனை கொடுப்பதான் வறுமை. நான் பார்க்காத வறுமையா, எல்லாமே வறுமையை பார்க்காம சினிமாக்குள்ள எவனுமே வந்ததே கிடையாது. ரொம்ப வசதியான வந்தானே தோத்துட்டு போயிடான். அதனால அது ஒரு நல்ல இஸ் பெஸ்ட், யூ ஆர் வெரி குட் ரைட்டர் அப்படின்னு ஜெயமணியோட பிள்ளை ஹீரோ எல்லாம் சொன்னாங்க. அந்த பையன் உண்மையில் நல்ல சிவமா இருக்கான், ஒரு டைப்பா கொஞ்சம் சுறுசுறுப்பு இருக்கு. ஜெயமணிக்கு வேண்டியே வந்து போனதான் விவேக்கெல்லாம் சொல்லுவார். ஏன்னா ஜெயமணி ஒரு நல்ல நடிகன், அது மட்டும் இல்லை சக கலைஞர்களோடு இணக்கமாக இருந்து பழகக்கூடியவர். அவருடைய குழந்தை இந்த வாரிசுகள் சில நேரம் தடுமாறி, என் வாரிசு கூட தடுமாறி தட்டு தடுமாறி அப்படி இருந்திருக்கேன். அது மாதிரி இல்லாமல் நீ சிறப்பாக வருவாய். எல்லாரும் பேசினாங்க, இந்த ஹீரோயினை பற்றி யாருமே பேசலை. இப்போ நான் பேசின அந்த பாரராஜா பாத்தியா கண்ணு அங்கே பொம்பளைகிட்ட போயிட்டு வர, அது என்ன ஜெயமணி வீட்டு பிள்ளைய மட்டுமே பாராட்டுது, அது பிள்ளை அழகாக தான் இருந்தான், நல்லா இருந்தான். ஸோ ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே நல்லா இருக்கீங்க, யூ வில் கெட் அ பிரைட் ஃபியூச்சர், டோன்ட் வரி, காட் பிளஸ் யூ. மற்றபடி நான் திலகராஜ் டைரக்ஷன் பற்றி அழகாக சொல்லிட்டு போயிட்டான். ராம்தாஸ் நல்லா பேசினான். நீ எதுவும் இல்லாமல் நீ ரொம்ப லேட்டாக வந்திருந்தா கூட பலவிதமான படிமானங்களை தாண்டி தான் நீ வந்திருக்கணும். படம் பார்த்தேன், பாட்டு பார்த்தேன், எல்லா ஃப்ரேம்லேயும் காமெடி இருக்கு, ஃப்ரேம் டு ஃப்ரேம், பாடல்லையும் காமெடி, எல்லாத்துலேயும் நல்ல நகைச்சுவை தெரிகிறது படம் முழுவதும். அதை காட்டில் ஆக்ஷன் படத்தில் குண்டு வைப்பாங்க, அது வைப்பாங்க, இது வைப்பாங்கன்னு நீங்கள் வயகரா குண்டு வச்சுருக்கீங்களே, இந்த வயாகரா குண்டு ஒன்று போறியா, யூ வில் கெட் சக்சஸ், யூ வில் கெட் வெரி சக்சீட் இன் தி கமர்ஷியல். நன்றி.